புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 500 பணியிடங்கள் காலி. விரைந்து நிரப்ப வலியுறுத்தி செவிலியர்கள் ஊழியர்கள் 2 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டம். புதுச்சேரி அரசு மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை, காரைக்கால் பொது மருத்துவமனை என அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த போராட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பு சார்பாக அனைத்து மருத்துவமனையிலும் செவிலியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் இன்று 2 மணி நேர வேலை புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை, காரைக்கால் பொது மருத்துவமனை என அனைத்து மருத்துவமனைகளிலும் இன்று இந்த போராட்டம் நடைபெற்றது. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்பாத காரணத்தால் 9 நாட்களுக்கு ஒருமுறை செவிலியர்கள் இரவு பணி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. 500 மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டியுள்ளது. அதனை நிரப்ப வேண்டும். அதன் மூலமே நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை அளிக்க முடியும் என போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தேசிய சுகாதார திட்ட ஊழியர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக குறைந்த சம்பளத்தில் பணியாற்றி வருகின்றனர். அவர்களை பணி நிரந்தரம் செய்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி போராட்டம் நடந்தது. அடுத்ததாக வரும் 21 தேதி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம். அதன் பிறகும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 28 தேதி ஒட்டுமொத்தமாக விடுப்பெடுத்து ஒரு நாள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுச் செயலாளர் முத்துச்செல்வம் தெரிவித்தார். படித்த பசங்க 6000 பேர் இருக்காங்க நர்சிங் ப்ரொஃபஷன்ல, ஒருத்தவங்களுக்கு கூட வேலை கிடைக்காது. அதனால தயவுசெய்து நீங்கள் அந்த தேர்வுக்கு மட்டும் யாரும் ஒத்துக்காதீங்க. இதே அளவு மாசாக நிற்கணும், அப்போ தான் உள்ளூரில் உள்ள பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை நாங்கள் திரும்பியும் திரும்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்காகவே போராடுறோம், உங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அன்னைய பேரணியில் உங்களோட மாசு ஜிஹெச்எம்ஹெச் எங்களோட உரிமைகளை மட்டும் எங்களுக்கு மத்திய சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பு சார்பாக அனைத்து பிரிவு ஊழியர்களும் அனைத்து மருத்துவமனைகளிலும் ஜிஹெச்சு எம்ஹெச்சு காரைக்கால் உள்ளிட்ட அனைத்து பகுதி மருத்துவமனைகளும் இன்று 2 மணி நேர வெளிநடப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது முக்கியமாக காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னு சொல்கிறோம். காலி பணியிடங்களை நிரப்புறதுல ஊழியர்களுடைய உடல்நிலையை பாதிக்குது. நிறைய காலி பணியிடங்கள் உள்ளதால் 9 நாளைக்கு மாதத்துக்கு 9 நாளைக்கு ஒரு முறை இரவு பணி செய்யக்கூடிய அவல நிலைக்கு செவிலியர்கள்லாம் தள்ளப்படுகின்றார்கள். ஏறக்குறைய 500 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. அந்த காலி பணியிடங்களை நிரப்பணும். அப்போ தான் வந்து தரமான சிகிச்சையை நோயாளிகளுக்கு எங்களால் வழங்க முடியுன்ற அந்த ஒரே அடிப்படையில் தான் பொதுமக்கள் நலன் கருதி மிக விரைவாக இந்த காலி பணியிடங்கள் நிரப்பணும்னு அரசாங்கத்தை கேட்குறோம். அடுத்து பணிக்கட்டமைப்பை மாற்றி அமைக்கணும். டிவிஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் ரூல்ஸு, ரீடெசிக்னேஷனு, எம்ஏசிபி உள்ளிட்ட அந்த பலன்களை எல்லாம் அரசு ஆணைகள் அடிப்படையில் அனைவருக்கும் வழங்க வேண்டும். எண்ணச்சம் ஊழியர்கள், தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக குறைவான சம்பளத்தில் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 27 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த 2 மணி நேர வெளிநடப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக 21 தேதி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட திட்டமிட்டு அதற்கான ஆயத்த பணியில் ஈடுபட்டுள்ளோம். அதிலையும் இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்றால் 28 தேதி ஒட்டுமொத்த விடுப்பு எடுத்து ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் நடைபெறும். முத்துச்செல்வம், பொதுச் செயலாளர்.